திண்டுக்கல் மாவட்டம் நாகல் நகர் ஜூமா பள்ளிவாசல் மற்றும் ஜங்ஷன் பள்ளிவாசல் ஜமாத் சார்பாக நிர்வாகத்தினர் நடத்தும் ரசூலுல்லா கந்தூரி விழாவை ஒட்டி நேற்று இரவு மௌலூது ஷரீப் ஓதப்பட்டது. நிகழ்ச்சியில் நாகல் நகர் ஜூமா பள்ளிவாசல் தலைவர் கே எஸ் ஓபி அகமது புகாரி, ஏ கே அலாவுதீன், எம் ரபிக் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் இமாம்கள் எம் அப்துல் ரஹ்மான், நிஜாமுதீன் உளவி முன்னிலை வகித்தனர். இதில் 50 மேற்பட்ட உலமாக்கள், 200 மேற்பட்ட ஜமாத்தார்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவில் மத நல்லிணக்கத்திற்கும் மற்றும் தேச நலனுக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. திருச்சி மாவட்டத்தில் 1279 மையங்களிலும் மாநகராட்சியில் 244 மையங்களிலும் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. முகாம்களை அமைச்சர்கள் வெள்ளமண்டி நடராஜன், வளர்மதி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் போலியோ சொட்டு மருந்து முகாமினை மாவட்ட ஆட்சியர் பிரசாத் மு வடநேரே தொடங்கி வைத்தார். மாவட்டம் முழுவதும் 1236 மையங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றதாக அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் திருமதி சுகந்தி தெரிவித்தார். வணக்கம், நான் டாக்டர் சுகந்தி, முதல்வர் அரசு கன்னியாகுமரி மருத்துவக் கல்லூரி, இங்கிருந்து பேசுகிறேன். இன்றைக்கு இந்த மருத்துவக் கல்லூரியில் சிறப்பு சொட்டு மருந்து இளம்பிள்ளைவாத நோயை முற்றிலுமாக ஒழிக்க சிறப்பு சொட்டு மருந்து முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. 1995 முதல் இளம்பிள்ளைவாத நோயை முற்றிலுமாக அகற்ற ஆண்டுக்கு 2 இந்த சிறப்பு சொட்டு மருந்து முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. 1997 பிறகு கன்னியாகுமரி மாவட்டத்தில்
இந்நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் கண்டறியப்படவில்லை. இன்றைக்கு இந்த சிறப்பு சொட்டு மருந்து முகாம் மூலம் இந்த மாவட்டத்தில் 152,422 குழந்தைகள் பயன்பெறுவார்கள். இதில் 1,236 பூத்துகள் மெடிக்கல் காலேஜி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிரைமரி ஹெல்த் சென்டர், அங்கன்வாடி சென்டர், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் சேர்ந்து 1,236 முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் 4,944 சிறப்பு ஸ்டாஃப் ஊழியர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, டூரிஸ்ட் ஸ்பாட் போன்று 20 இடங்களில் டிரான்சிட் பூத்தும் மொபைல் பூத்து பயனாங்கும் இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது. இதை மேற்பார்வையிட 146 சிறப்பு ஊழியர்களும் 208 வெஹிக்கிளும் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கிளாரால் டான்போஸ்கோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பாக வலிமையான இந்தியாவை உருவாக்குவோம் என்பதை வலியுறுத்தி சைக்கிள் மற்றும் நடைப்பயிற்சி நடத்தப்பட்டது. இதனை கல்லூரி செயலர் அமல ஜெயராஜன் தொடங்கி வைத்தார். கல்லூரியின் முதல்வர் பயஸ் மிசையர் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் அருள் தந்தையர்கள் எர்கள் அலெக்ஸ், சார்லஸ், பீட்டர், சூட் முத்துச்செல்வம் மற்றும் நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் பிரபு, பேராசிரியர்கள் ராஜு, சிவசங்கரி, பால்ராஜ், ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்துள்ள பஞ்சட்டி ஊராட்சியில் பிட் இந்தியா திட்டம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியில் சோழாவரம் ஊராட்சி ஒன்றிய திட்ட அலுவலர் ரவி, ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கலைவாணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். Come on, come on.